யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா லேஸ் வச்சு தைச்சிருக்கிறேன். ஆனால் லேஸ் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது. உள்பக்கம் திருப்பி பார்த்திங்கன்னா ஒரே தையல் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு வந்து நான் கேன்வாஸ் கூட யூஸ் பண்ண கிடையாது. ஆனால் பிசுறு இல்லாமல் லேஸ் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த மாடல் வந்து எப்படி தைக்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லேஸ் வச்சு தான் நான் பாருங்கள் அந்த டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த லேஸ் பார்த்திங்கன்னா பட்டையாக இருக்குது. நான் கொடுத்துருக்குற டிசைன் பார்த்திங்கன்னா சின்னதாக கொடுத்துருக்குறேன். அதில் பார்த்திங்கன்னா அதில் பாய் தான் வந்து அது லேஸ் வந்து டிசைன் தெரியுது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலில் நீங்கள் சைடில் வந்து பிசுறு இல்லாத மடித்து தைக்கிறதுக்கு இந்த லேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்தினா வீடியோ தான் இது. இந்த ட்ரிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த சைடில் வரக்கூடிய பிசுறுலாம் எங்களால் மடித்து தைக்க முடியல, டிசைன் வந்து சரியாக வரல சார் அப்படின்னு நிறைய வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ முன்பக்கம் பாருங்கள், நான் கழுத்து வந்து அந்த ரோஸ் கலர் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பேக் சைடு வந்து எப்படி வந்து டிசைன் பண்ணால் அப்படின்றத காட்டுறேன். சிம்பிளாக காட்டினா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ப்ளவுஸோட முன்பக்கம் ரைட் சைடு வரக்கூடியதுக்கு கழுத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நான் ரோஸ் கலர் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். பிசுறு வந்து அப்படியே தான் இருக்குது, பிசுறோட தான் இருக்குது. இப்போ இந்த லேஸை பார்த்தீங்கன்னா திருப்பி வைக்கிறேன். லேஸை தலைகளை திருப்பி வச்சு நம்ம எப்பயும் பிடிச்சி தைக்கிற மாதிரி ஒரு தையல் வந்து போட்டு வர போகிறோம். ஓரமாக வச்சு, அதாவது முன்பக்கம் கழுத்து ரோஸ் கலர் வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, அதில் அந்த பிசுறு இருக்கிற பக்கம் அந்த ரவுண்டுக்கு ஓரமாக வச்சு நம்ம எப்பயும் கழுத்து தையல் போடுற மாதிரி போட்டுட்டு வரோம். இந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் கரெக்டாக அந்த ரவுண்டு எப்படி இருக்குதோ அதேமாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வச்சு தலைகையில் சரிங்களா, லேஸை வந்து தலைகையில் வச்சு திருப்பி வச்சு தான் தையல் போடணும். ஓரமாக போட்டுவாங்க. இந்த போடுற தையல் வந்து ஒரே அளவுக்கு போட்டுவாங்க. லேஸை வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் தான் வச்சு தைச்சிருக்கிறேன். கழுத்து கலர் கொடுத்துட்டேன், அதுக்கு மேலே ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேஸ் வச்சு தைச்சிருக்கேன். ஆனால் பெண்டு பெண்டாக நிற்கிது. இது எப்படி சார் ஃபினிஷிங் பண்ண போகிறீங்க எங்களுக்கு தெரியல அப்படின்னு. ஒன்றுமே பண்ண மாட்டேன் பாருங்கள். இந்த லேஸை அப்படியே மேல் பக்கம் திருப்புறேன், ஃபினிஷிங் வந்துடுச்சு அவ்வளோவே தான். இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய பிசுறும் நமக்கு மடியும் பாருங்கள். உள்பக்கம் பிடிச்சி தைச்சிருக்கிறேன். ஓரமாக ஒரே அளவுக்கு தான் தையல் போட்டிருக்கிறேன். இதை நீங்கள் திருப்பும்போது அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய பிசுறும் உள்ளே போயிடும். உங்களுக்கு ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்துடும். அந்த லேஸும் நீங்கள் வச்சு ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே ஓரமாக நீங்கள் லேஸ் மேலே தையல் போட்டாலும் சரி, இல்லை ரோஸ் கலர் மேலே தையல் போட்டாலும் சரி, உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து பக்காவாக வந்துடும். டிசைனும் ரெடி ஆகிடும். இப்போ இந்த மாடலில் தான் நான் வந்து பேக் சைடு கழுத்து வந்து நான் வந்து ரெடி பண்ணேன். இப்போ நிறைய நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ பார்த்தோம். பிசுறு இல்லாமல் பிசுறோட மேல் பக்கம் லேஸ் வச்சு தைச்சோம். அப்புறம் தையல் போட்டு உள்பக்கம் திருப்பி லேஸ் வச்சு தைச்சோம். இப்போ இந்த மாடல் பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணலை, லேஸை மட்டுமே வச்சு தையல் போட்டு திருப்பி தைச்சிருக்கிறோம். இப்போ மேல் பக்கம் தையல் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி மேல் பக்கம் தையல் போடும்போது அந்த ரோஸ் கலர் துணி வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லா ரெண்டு விரலாலும் இழுத்து பிடிச்சி தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கேன்வஸ் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கேன்வஸ் இல்லாமல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சுருக்குமே எங்கேயுமே ரவ கூட வராது. உங்களுக்கு பார்க்கும்போது வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பெண்டுமெண்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் பக்காவாக இருக்குது. லேஸும் பாருங்கள் தனியாக இருக்குது. நீங்கள் வந்து ஓரமாக வந்து கோல்டு கலர் நூல் போட்டு நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணி கழுத்துக்கு வந்து பைப்பிங் வச்சு இந்த ப்ளவுஸ் வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அதையும் நான் வந்து ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். ஃபினிஷிங் பண்ணிட்டேன். இந்த கழுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபினிஷிங் பண்ணிட்டேன். இதே மெத்தடில் தான் வந்து நான் வந்து கழுத்து வந்து இந்த பேக் சைடு மாடல் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஓரமாக லேஸ் வச்சு தைச்சு அப்படியே திருப்பி மறித்து மேல் பக்கம் தையல் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் கழுத்தில் எதுவுமே வந்து ஃபினிஷிங் பண்ண கிடையாது. இது பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆனது. உள்பக்கம் கழுத்துக்கு வந்து பைப்பிங் கொடுத்துருக்குறேன். சென்டர் வந்து டிசைன் பண்ணி இந்த மாடலை ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தேடு தான். உங்கள்கிட்ட லேஸ் இருந்தால் போதும், அதை பயன்படுத்தி நீங்கள் கேன்வஸ் யூஸ் பண்ணாமல் டிசைன் வந்து ரெடி பண்ணலாம். இந்த ட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை இந்த வீடியோவுக்கு கீழே பதிவிடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.